ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விளாக் எடுக்கவே வந்து விளாக் ஷூட் பண்ணவே வந்து டைம் வந்து இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 2:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலையிலேயே வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து நேத்தி தான் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சது, காலையில் ரொம்ப எழுந்திருக்கவே முடியல. அண்ட் நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி விருந்து ஃபங்க்ஷன்லாம் பயங்கரமான வேலைகள். பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஆளுங்க யாரையும் வச்சு குக் பண்ணல. ஸோ நான், என்னோட ஹஸ்பண்ட், எங்கள் நாத்தனார், அவங்களுக்கு, அதாவது நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து நாங்கள் கூப்பிட்ட ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேர்லி வந்து குக் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. நேற்று நாங்கள் சரி வர சாப்பிட கூட இல்லை, அப்படியே தூங்கினது மட்டும்தான் தெரிஞ்சது. மார்னிங் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம், அதனால வ்ளாக் வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் மாமியார் வீட்டில் சின்ன வேலைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு அரௌண்ட் வந்து ஒரு 1:00 அப்படி தான் வந்து வந்தோம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுக்கலை. ஸோ இப்போ தான் வந்து வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி கொண்டுட்டு போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வ்ளாக் வந்து எந்த போக்கில் போகுதோ அதே போக்கில் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள்.
ஸோ மூளை ஃப்ரை எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து தலைக்கறி குழம்பும் வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டாரு. அண்ட் என்னோடய வேலை என்னென்னா ரைஸ் வந்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பச்சரிசி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து விசில் வச்சிட்டேன். அண்ட் சிங்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருக்குது. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து சிங்கில் உள்ள பாத்திரத்தை கழுவிட்டோம்னா தான் நமக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையே பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து வேலை வந்து நிற்காமல் ஓடிட்டே இருக்கிறனால வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் விலாகும் பெருசாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணலை. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே சிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு அவுட்லுக் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லுக் பார்த்தா ஓகே, பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் நான் குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் ஊட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த குட்டி மேடம் வந்து உட்காந்து ஃபோனில் வந்து ரைம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த கேப்பில் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டு லைட்டாக நெய் சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து பாப்பா வந்து நான் ஊட்டினா வந்து இப்போலாம் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதே கிடையாது. அவங்க வந்து அவங்களே தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து விருப்பப்படுறாங்க. அதனால் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியல, பிடிக்குது போல் இருக்குது. அண்ட் வந்து பாப்பா கூட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நாங்களும் சாப்பாடு குழம்பு போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதோட பார்த்திங்கன்னா விலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா வந்து நாங்கள் விலாக் ஸ்டார்ட் பண்ண டைமே வந்து ரொம்ப லேட்டாக ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து நேற்று ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக ரெஸ்டில் இருந்ததில், அதுவும் இல்லாமல் காலையில் வந்து மாமியார் வீட்டு கிளம்புறதுனால அந்த டயர்ட்னஸ் ப்ளஸ் அங்கே போயிட்டு வந்து டிலே ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் தான் வந்து விலாகே வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காது எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அண்ட் டேக் கேர், டட்டா, பபாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.